வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஜோலார்பேட்டையில் இருந்து ரயிலில் கொண்டு வரப்படும் தண்ணீரை ICF இருந்து கீழ்ப்பாக்கத்திற்கு குழாய்கள் மூலம் கொண்டு வருவது சாத்தியமா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காக ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக சென்னை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் மற்றும் சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகள் ICF ஆய்வு மேற்கொண்டனர். அதில் ஜோலார்பேட்டையில் இருந்து தண்ணீர் கொண்டு வரும் ரயில் பெட்டிகளை ICF நிறுத்தி அங்கிருந்து தண்ணீரை குழாய்கள் மூலமாக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை குடிநீர் வாரிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு கொண்டு செல்வது சாத்தியமா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இதேபோல் வேலூரிலும் மேட்டு சக்கரக்குப்பம் பகுதியில் இருக்கும் காவிரி கூட்டு குடிநீர் தரைத்தொட்டியில் இருந்து குழாய்கள் அமைத்து ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவது சாத்தியமா என்பது குறித்து சென்னை மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள், குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு நடத்தினா்.